மூணு ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்கிறீங்களே, அதை வந்து ஆக்சுவலி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி இந்த டைமில் அதை சொல்ல வேண்டிய அவசியம் மக்கள் உணர்ந்திருக்காங்க. மக்கள் வந்து இவ்வளோ இருக்குது தெரியுமா அப்படிங்கிறத பொதுமக்கள் அடுத்த தலைமுறைக்கு அந்த கருத்தை கடத்துறதுக்கு, அந்த உண்மையை கடத்துறதுக்கு நிறைய பேர் ஏங்குறாங்க. அதை மறைக்கிறதுக்கு மேபி நிறையா ஃபோர்ஸஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறா இருக்கலாம். அது வந்து அதனால் இது ரொம்ப ரெலவெண்ட்டாக இருந்திருக்கு இன்றைக்கி. முன்னாடியே பார்த்தீங்கன்னா இப்போது தர்பாரில் கூட அன்றும் இன்றும் இன்றும் ஒரு சூப்பர் ஸ்டார் இவர் யோகி பி ரேப் பண்ணியிருப்பார். முன்னாடி என்றைக்காக இருந்தாலும் 6லேருந்து 60 வரை உங்கள் ரசிகர்கள் தான், எல்லா ஜென்ரேஷன் லிரிசிஸ்ட்டும் இதை எழுதியிருக்காங்க. இன்றைக்கி என் வாயிலாக இந்த வரி வரணும்னு இருந்த டைமில் இது வந்து மக்களே உணர்ந்திருக்காங்க, இது ஒரு தேவை. ஏன்னா வந்து அது மூலமாக ரஜினிங்கிறவர் ஜெயித்தா நல்லதுன்றதுக்கு இன்னும் வாய்ப்பு இருக்குது உலகத்தில் அப்படின்ற ஒரு ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லைங்களா. நிறையா நிறையா நல்ல நம்பிக்கைகளுக்கு வந்து அவர் ஒரு அடிப்படையாகவே இருந்திருக்காரு. எல்லாருக்கும் தன்னம்பிக்கை நிறைய பேருக்கு வளர்கிறதுக்கு, நிறைய பேர் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான ஒரு உத்வேகமாக இருந்திருக்காரு. ஸோ இந்த விஷயம் இன்றைக்கி கடத்தப்படணும் அடுத்த தலைமுறைக்குன்ட்டு நிறைய பேர் நினைக்கிறாங்க, பொதுமக்களாக இருக்கிறவங்க. ஸோ அதோட வெளிப்பாடாக இதோட வெற்றியை நான் ஏற்றுக்கிறேன்.